Hello friends, welcome back to gamertamizhans channel. In this video, Exterminator pursuit complete panni oru super armor ready panna porom. So in the armor oda pursuit pathina namakku vandu Exterminator nu kuduthaanga. So actually namakku vandu idhu onnu lock la da irukku. Idha vandu namba start pannona namakku vandu idha land pannum. So in the helmet armor oda per pathina chitin armor. In the chitin armor vandu oru next level armor nu kuda solala. So chitin legging, chitin chest piece nu yega pattad irukku. Idhu ellathiyume namba vandu land panni namba vandu uruvaakkalam. So yangitta already idukana blueprints nariyave irukku guys. So konja nanjalla yega pattad enakku vandu ஃப்ரீயாகவே கிடைச்சிது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து எது நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய ஃப்ரீயாக கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் கிராஃப்ட்டு ஜானி மேன்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நமக்கு வந்து இதெல்லாம் ரிசோர்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்து வைக்க வேண்டியதாக இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட் டைமே ஒரு வாட்டி ரிசோர்ஸை கேதர் பண்ணி இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எத்தனை இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவ்வளோ கிடச்சிருக்கு கைஸ். ஒன்று ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே டபுள் நாலு மடங்கு பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ப்ரூபின் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ப்ரூபின்ட் கைஸ். எனக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து என்ன சூஸ் பண்ணலான்னா இருக்கிறதே ஹையஸ்ட்டாக சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சிலதுக்கெல்லாம் நமக்கு வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ இதோட முக்கியமான ரிசோர்ஸே சிட்டின். ஸோ இந்த சிட்டினை நம்ம வந்து கேதர் பண்ணணும். ஸோ என்கிட்ட அந்த அளவுக்கு நிறைய சிட்டின் இல்லை. ஸோ அதனால் கேதர் பண்ணுறதுக்காக நம்மளோட த்ரிசினோசாரஸ் தெரிய கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ தெரி சும்மா தெரியா எல்லாரையும் கேதர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தெரிய கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து சிட்டினை கேதர் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பனிப்பிரதேசமும் காடும் ஒன்றா சேர்ற இடத்துல இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்னாட்டோங்கிற ஒரு பயங்கரமான ஒரு டைனோசர் வந்து நம்மளை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம தெரிகிட்டாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட தெரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் கார்னாட்டோவோ எந்த ரெக்ஸ் கிக்ஸும் வந்தாலும் எல்லாரையும் போட்டு பச்சைக்கு பச்சைக்குன்னு அடித்து விட்டுருது. அந்தளவுக்கு சரியான பவராக இருக்குது கைஸ் நம்ம தெரி. ஸோ இப்போ வந்து நான் பனி பிரதேசத்துக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம யாரை தேடுறோம்னா புல்மோஸ்க்ரோபியஸ்னு ஒரு டைனோவை தேடுறோம். ஸோ டைனோவில் இது ஒரு தேல். இந்த தேலை நம்ம போட்டு தள்ளணும்னா இதிலிருந்து நமக்கு சிட்டின் கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த புல்மோனோஸ்கார்பியஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி நிறைய கேவ்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து சவுட்டன் கேவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சிட்டின் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து சவுட்டன் கேவுக்கு தான் போகலான்னு பார்த்தேன். பட் என்னென்னா என்னோட இடத்துலேருந்து அது ரொம்ப தூரமாக இருந்தது. ஸோ அதனால் பக்கத்துலேயே எனக்கு வந்து பனிப்பிரதேசம், ஆஹா இங்கே வேறு ஒரு டைனோசர் கார்னோ, கார்னோ நிறைய அங்கங்கே சுற்றின்னு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கானுங்க. நம்ம தெரிய யூஸ் பண்ணும்போது அவனுங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சுசுபி பேபிஸ் மாதிரி இருக்கானுங்க, அடித்து தம்சம் பண்ணுற மாதிரி இருக்கானுங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா புல்மோனோஸ்கார்பியஸ் வந்து ஏகப்பட்டது தேவை. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஐயோ டீரெக்ஸ் வேறு இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதெல்லாம் தெரி வச்சிருக்குமே, தெரி மாதிரி சுடுவோம், இருக்க வேறு லெவலில் எல்லாரும் கழி பண்ணலாம். தெரி பேபி. ஸோ ஓகே டீரெக்ஸ் என்ன ஆச்சு, நான் இங்கே நிற்கிறது உனக்கு தெரியலையா காய்ஸ்? நம்ம நிற்கிறது வந்து டீரெக்ஸால் கண்டுபிடிக்க முடியலையே. என்ன நடக்குது, டீரெக்ஸ் கண்டு போயிடுச்சான்னு தெரியல. ஓ மை காட், ஒரு குருட்டு டீரெக்ஸ் நம்மளோட வேலையில் சுற்றிக்கிட்டு இருக்கு காய்ஸ். நம்ம இருக்கிறது கூட தெரியாமல் அப்படியே அங்கே போயிட்டுருக்கு. என்ன மரத்தையெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கு, என்னடா இது, காணி வரசா எர்பி வரசனே தெரியலையே காய்ஸ் இது. ஓ மை காட், இது வித்தியாசமான ஒரு டீரெக்ஸாக இருக்கும் போல இருக்கே. நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கோம், அப்போ கூட நான் அதை கண்டுக்காமல் நம்மளை பார்த்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு டம்மி டீரெக்ஸ் போல இருக்கு கைஸ் அது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வேலையை பார்ப்போம். நமக்கு வந்து ஏகப்பட்ட சிட்டின் தேவைப்படுது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து சவுட்டன் கேவ் பக்கத்துலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக கேவுக்குள்ளே போயிட்டு அசால்ட்டாக நீங்கள் சிட்டினை எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ஏகப்பட்ட புல்மோனோசாரஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைரஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே காலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டின்ஸ் தான் நிறைய கிடைக்கும். அழடா போட்டு விட்டானே, விஷத்தை போட்டு விட்டாங்க ஐஸ், விஷத்தை போட்டு விட்டான். ஸோ 20 சிட்டின் கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஆட்செட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆரோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கேவுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேவ் பக்கத்தில் இருந்தனா நீங்கள் கேவுக்குள்ளே போங்க ஐஸ். அப்போ தான் ஐஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட சிட்டின் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஸோ ரொம்ப உள்ளெல்லாம் போகிறதவில்ல, உங்களுக்கு தேவைப்படுற சிட்டின் வரையும் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு வெளில வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு கேவை தூரமாக இருந்ததுன்னா பக்கத்துலேயே புல்மோனோஸ்கார்பியஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்பேன் கிரியேச்சர் மேப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட வீடியோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டைனோசர் வந்து எந்தெந்த இடத்துல ஸ்பேன் ஆகுங்கிறத
அந்த மேப்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் நிறைய டைனோசர் டேமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்தந்த இடத்துக்கு கரெக்டாகவும் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தேவையான சிட்டினை வந்து நான் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நிறைய நேரம் ப்ளே பண்ணேன். ஸோ அதெல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வந்து லென்த்தாக போகணும். ஸோ எனக்கு தேவையான சிட்டினை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கேதர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து கேவுக்குள்ளே போகல கைஸ். நான் வந்து வெளியிலேயே வந்து வேலில் இருக்கிற பொல்மோசாரஸே போட்டு தள்ளி அதுலேருந்தே நிறைய எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் கேவுக்குள்ளே போனீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு தேவையான சிட்டின் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஸ்மித்தியில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட வேண்டியதான். யா கைஸ், இந்த ட்ரெஸ்ஸை இந்த ஆர்மரை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்மித்தி வேணும். ஸோ டன். ஸோ இதில் வந்து நமக்கு எல்லா செஸ்ட் எனக்கு எல்லாமே இருக்காடா, இந்த செஸ்ட் பீஸ் கூட மட்டும்தான் எனக்கு வந்து கொடுக்கல. ஸோ ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டெல்லாம் இருக்குது, மூணு நாளெலாம் இருக்குது, ஆனால் இந்த செஸ்ட் பீஸ் மட்டும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் அதை லேண்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அந்த செஸ்ட் பீஸ் மட்டும் நமக்கு வந்து என்கிராம் லெவலில் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜானி மேன் லெவலு, இன்னொன்று வந்து மாஸ்டர் கிராஃப்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜானி மேனு. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிதான். பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த பர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்ககிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்கிராமில் லேர்ன் பண்ணுவோம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வெளியில் போய் காட்டுறேன். ஸோ நம்மளோட பர்சியூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் லாக்கிலேயே இருக்கிறது தெரியும். ஸோ இது எதனால் லாக்கில் இருக்குன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணோம், அப்போ தான் அது அன்லாக்கே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் பர்சியூட்டையே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிடலாம். உங்ககிட்ட இது லேர்ன் பண்ணிவிட்டு இதையே கூட நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணலாம். எனக்கு வந்து ரிசோர்ஸ் அந்தளவுக்கு இல்லைன்னா நீங்கள் இதையே கிராஃப்ட் பண்ணலாம். ஒரு 20-40 தான் உங்களுக்கு வந்து சிட்டின்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பர்சியூட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நான் எக்யூப்பும் பண்ணிடுறேன். இப்போ நம்மளை வந்து சிட்டின் ஆர்மரை வந்து எக்யூப் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி அதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் எக்யூப் தி சிட்டின் ஆர்மர். ஸோ என்னோட சிட்டின் ஆர்மர் தாறுமாறாக இருக்குது. ஸோ ஓகே, எல்லாத்தையும் நான் எக்யூப் பண்ணிக்கிறேன், டன்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எதுக்காக நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து அடுத்த ஆர்மர் போகிறது உங்களுக்கு எல்லாம் டவுட் வரலாம். இந்த வேப்பலா ஆர்மர் வந்து எனக்கு ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த செடி ஆர்மர்லேருந்து அடுத்த ஆர்மர் போயிடணுன்னு ரொம்பவே சீக்கிரமாக அடுத்த ஆர்மர் வீடியோவை போட்டேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்டின் ஆர்மர் எல்லாத்தையுமே நான் வந்து எக்யூப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த பர்சியூட் முடிஞ்சிச்சு. நமக்கு புதுசாக ஒரு ஷூ வேறு கொடுத்துருக்குங்க. ஸோ என்ன ஷூன்னு பார்த்தா மாஸ்டர் கிராஃப்ட் ஷூவு, வேறு லெவல் போவார். ஸோ இதை நம்ம எக்யூப் பண்ணிடலாம். இந்த ஷூ மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட புதுசாக கிடச்சிருக்க ஆர்மரு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வேப்பலை ஆர்மருக்கு இது எவ்வளவோ தேவலைங்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. இப்போ தான் கைஸ் நம்ம ஒரு வாரியர் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்கு இல்லையா? மண்டை தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. மற்றபடி வந்து உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் தூணியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா, கீழே வந்து நமக்கு ஒரு ஜூ வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது நல்லா பள்ளீர்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வியூவில் வந்து மறுபடியும் நான் காட்டுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் நமக்கு ஒரு ஷூ இருக்கிறது தெரியும். ஸோ இதுதான் நமக்கு மாஸ்டர் கிராஃப்ட் ஷூ. ஸோ இதுவும் வந்து சிட்டின் ஆர்மர்லேருந்து ஒரு பகுதி தான். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிட்டின் ஆர்மரோட பவர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஷார்ட் கன்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ராங் லீஃப் ரைஃபிளையும் வந்து நம்மளோட பிஸ்டலையும் வந்து நான் என்கிராமில் லேண்ட் பண்ணி அதை கிராஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஷார்ட்கன் மட்டும் நான் லேண்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அப்ரண்டி ஷார்ட்கன் ப்ளூ பிரிண்ட் இருக்குது கைஸ். அதனால் நான் என்கிராமில் அதை லேண்ட் பண்ணல, இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணியே நான் வந்து இப்போ கிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து இதோட ஆமோ தேவை. ஸோ நம்மளோட சிம்பிள் புல்லட்டு மாதிரி நமக்கு பிஸ்டலுக்கு எப்படி சிம்பிள் புல்லட் வேணுமோ, அதேமாதிரி ராங் ரைஃபிளுக்கு வந்து ரைஃபிள் வேணுமோ ஆமோ வந்து, அதே மாதிரி ஷார்ட்கன்னுக்கும் ஒரு வித்தியாசமான ஆமோ வேணும். ஸோ அது வந்து ஷார்ட்கன்னோட ஆமோ, அதை நம்ம வந்து என்கிராமில் தான் லேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அடடா லெவலப்பா சூப்பர், லெவல் 55 காய்ஸ், வேறு லெவல், வேறு லெவல், சூப்பரோ சூப்பரு. ஸோ லெவல் 55 வந்தாச்சு, 55 வந்துட்டோம் காய்ஸ். டக்கு டக்குன்னு லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு 60 கிட்ட வந்துட்டோம்னு வச்சிங்களே, ஓரளவுக்கு செம்மையாயிடுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட எங்கே போச்சு அந்த ஹேமோ, ஷார்ட்கன் ஆமோ இதோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிம்பிள் ஷார்ட்கன் ஆமோவை தான் நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கன் பவர் தேவை. ஸோ ஆல்ரெடி நான் வந்து கன் பவர் எல்லாத்தையுமே
கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நம்மளோட மோர்டல் பிஸ்டலில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட்டையாக போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட புல்லட்டை ரெடி பண்ணிட வேண்டியதா. ஸோ நிறைய புல்லட்டெல்லாம் ரெடி பண்ண மாட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பிஸ்டலுக்கு ரெடி பண்ண புல்லட்டே இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு கம்மியான புல்லட்டாகவே ரெடி பண்ணுறேன். ஏன்னா வந்து தெரியும் இதில் வந்து ஒன்று கிரியேட் பண்ணு வச்சிங்களேன் நமக்கு 5 புல்லட் கிடைக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு 10 கிரியேட் பண்ணால் ஒரு 50 புல்லட்டு கிடைக்கும். ஸோ அந்த 50 புல்லட்டே நமக்கு போதும். ஸோ எதுக்காக இதை கிரியேட் பண்ணால் இதை யூஸ் பண்ணி எதுவும் பர்சூட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. ஆனால் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அது வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்மளோட புது ஃப்ரீ கிஃப்ட்டு என்ன ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. சரி ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் லோட் ஆகிடும் போல இருக்கு. ஓகே டன்னு. நம்மக்கிட்ட இப்போ வந்து ஷார்ட் கன்னும் கடைச்சிடுச்சு. ஃப்ரீ கிஃப்ட்டில் வந்து நமக்கு கேண்டி கேன் கிளப். என்னடா இது, குச்சி மிட்டாயெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, இதை யூஸ் பண்ணி நான் என்னடா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2-3 வச்சிருக்காங்க. இது என்னத்துக்குன்னே தெரியல. இது ஏதோ பேபிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதே இல்லை, அது அப்புறம் தான் பார்க்கணும் அது எதுக்கு யூஸ் ஆகும் போல இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, ஓ மை காட், நான் வந்து ஷார்ட் கன் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன், நமக்கு வந்து லாங் ரைஃபிளையும் நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக இது எடுத்துக்கிறேன்னா, சும்மா எடுத்து வச்சுப்போம், நம்மக்கிட்ட இப்போ எல்லா கன்னுமே இருக்குது கைஸ். ஸோ சிம்பிள் பிஸ்டல் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, அப்புறம் வந்து லாங் ரைஃபிள் இருக்குது. ஸோ தூரத்தில் வந்தாலும் சுடுவோம், பக்கத்தில் வந்தாலும் சுடுவோம், குட்டியாக டமால் டமாலும் சுடுவோம். ஸோ எப்படி வந்தாலும் சுடுவோம் கைஸ். ஸோ வேறு லெவலில் எல்லாருமே ஷூட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ நடக்கூடியதாக தான் போ, அதாவது நான் மட்டும் தனியாக தான் போகலான்னு இருக்கேன். ஸோ நம்ம அர்ஜென்டிவாஸை வந்து லெவலப் பண்ணி விடலாம். ஸோ அர்ஜென்டிவாஸ் வந்து வேறு லெவலில் நமக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்கு. ஸோ சூப்பர் அர்ஜென்டிவாஸ் பெட்ரோடான அந்த பக்கம் ஓரமாக போட்டேன். பாவம், ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நான் பெட்ரோடானை யூஸ் பண்ணி ஜாலியாக வந்து எல்லாத்தையும் டேம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பெட்ரோலான் ஓரமாக இருக்கிறதால என் மேலே கோவத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அர்ஜென்டிவாஸ் மேலே ஏறிட்டு பனி பிரதேசத்துக்கு போவோம். இந்த ஆர்மரில் நம்ம வந்து பனி பிரதேசத்தில் போய் என்ன பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். சரி, ஏன்னா பனி பிரதேசம் தான் பக்கமாக இருக்குது எனக்கு. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பனி பிரதேசத்தாண்ட வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்தோடனே ஒரு டீரெக்ஸ், ஒரு பயங்கரமான ஒயிட் கலர் அண்ட் கிரீன் கலர் சேர்ந்த ஒரு கலர்ஃபுல்லான டீரெக்ஸ் வந்து ஒரு மேமத்தை அட்டாக் பண்ணிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து மேமத்தை காப்பாற்றுறதுக்காக டீரெக்ஸை போட்டு தள்ளலான்னு பார்க்குறதுக்குள்ளே மேமத்தே அந்த டீரெக்ஸை போட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டு தள்ளுறதுக்கு யாருமே இல்லையே. சரி பரவாயில்ல, மேமத்தையாடு போட்டுடலாம். சும்மா நெட்டி போட்டுலேயே நச்சுன்னு வச்சேன் நம்மளோட ராங் ரைஃபிளில். அப்போவும் எதுவுமே ஆகல. இந்த மேமத்துக்கு மறுபடியும் ஒன்று ஹெட்ஷாட் அடிச்சோன தான் காலியாச்சு. ஸோ நான் வந்து இப்போ ஏய் அங்கே பார்த்தீங்களா, சங்கதி சாக்கலை டீரெக்ஸை போட்டு தள்ளிகிட்டு இருக்கு, டீரெக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ லாங் ரைஃபிளை வச்சு தான் நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஷார்ட்கன் இன்னும் யூஸ் பண்ணல, ஷார்ட்கன் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் தேவைப்படுது. ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஓகே கைஸ். ஸோ நம்மளோட லாங் ரைஃபிளில் ஒரு போடு போட்டோடனே அர்ஜென்டிவாஸ் வந்து மட்டையடிச்சு நம்ம மேமத்து டீரெக்ஸ் அர்ஜென்டிவாஸ் மூணுமே வந்து ஒரு வேற லெவல் டைனோசர்ஸ். இங்கே பாருங்க கைஸ், டீரெக்ஸ் அதுக்குள்ளே விரைச்சி போயிடுச்சு, பனியில் அப்படியே விரைச்சிருச்சு கைஸ். ஓ மை காட், ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம என்ன ஆகும்னு தெரியலையே இந்த பனியில். நம்ம வேற இது தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓ மை காட், நம்மளோட ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ். அங்கே பாருங்க கைஸ், வேற லெவலில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்மர் போட்டுட்டு இங்கே இருக்க முடியாது போல இருக்கே, நம்ம எஸ் ஆகிட வேண்டியதுதான் கைஸ். ஸோ அப்போ வந்து இந்த ஆர்மர் வந்து பனி பிரதேசத்துக்கு யூஸ் ஆகாது, நம்ம ஃபர் ஆர்மர் தான் போட்டுட்டு வரணும். ஸோ இந்த ஆர்மரை வச்சுட்டு வந்தால் நம்மளோட ஹெல்த் வந்து தாறுமாறாக குறையுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பக்கத்தில் தான் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையாண்ட போவோமா இல்லை பக்கத்தில் நம்ம ஏரியாவாண்டவே போவோமா? சரி பக்கத்தில் நம்ம ஏரியாவாண்டே போவோம். அப்படியே ஏரியா போய் பார்த்துட்டு ஏதாச்சும் பெரிய பெரிய டைனோசர் வந்து அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாக்குள்ளே போயிட வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா என்னோடய அர்ஜென்டிவாஸை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு கொடிநடியாக வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து காலில் நடந்து நார்மலாக நடந்து எல்லாத்தையும் போட்டுதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் கன் யூஸ் பண்ணி ஒரு டில்லோபோசாரஸை போட்டுதெல்லாம். என்ன பேட்சி, உன்னை தான் காப்பாற்றுனா என்ன அடியில் பற்றியா அதுக்குள்ளே? ஸோ நம்ம பேட்சியை காப்பாற்றுனா பேட்சி நம்மளை வந்து முற்றாப்புல கொழுப்பு கைஸ் அவனுங்களா. ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டிலோபோசாரஸை வந்து போட்டுதல். என்ன ப்ரோ டிலோபோசாரஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம நேரம் அந்த டிலோபோசாரஸ் தான் கண்ணில் போடுது, என்ன பண்ணுறது? சரி ஓகே, ஷார்ட்கனை வந்து ஐயோ யோ இங்கேருந்து எங்கிட்ட காய்ஸ் பாய்சன் வர விட்டானே, இருக்காடா இல்லையே தெரியலையே, ஐயோ எது எடுத்து எதை சுடுறதுனே தெரியல காய்ஸ். ஸோ இதுக்கு தான் ஏதாச்சும் ஒன்று வச்சுன்னு வந்தது, ஏகப்பட்டது வச்சா எதை எடுத்து எதை சுடுறதுனே தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை காலி பண்ணிட்டேன் போல இருக்கு கைஸ். கொஞ்ச நேரத்தில் அள்ளு கிளப்பிட்டானுங்க. டிலோபோசாரஸும் வந்து கொஞ்சம் நல்ல பயங்கரமான டைனோசர் தான். என்னன்னா அது பாய்சன் விட்டுறாங்க,
மற்ற டைனோசர் கூட ஈஸியாக போட்டுதல, இந்த பாய்சன் விடுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஓகே, நமக்கு வந்து ட்ரெசரோடாப்ஸ் ஒன்று இருக்காப்புல. ஸோ ட்ரெசரோடாப்ஸை அந்த ரெண்டு கல்லுக்குள்ளேயே அப்படியே சமாதி கட்ட முடியுமான்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட்கன் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து லாங் ரேஞ்சில் அது சுடுது, எவ்வளோ அழகாக சுடுது, எவ்வளோ பவராக சுடுதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஷார்ட்கன் பார்த்தோன்னா ரொம்ப லாங்லேருந்து சுடும்போது அந்தளவுக்கு வந்து அதோட அட்டாக் வந்து விழமாட்டேங்குது. எதுக்காகனா இது வந்து கிட்ட இருந்து சுடும்போது தான் நமக்கு வந்து நிறைய பவர் இருக்கு. யோ ராப்டர், ஐயோ ஐயோ மேலே ஏறிட்டாங்க ஐஸ். ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது மேலே ஏறிட்டானே, டே ஏந்துடுறா, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க ஐஸ், ராக்கெட் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ பக்கத்துலேருந்து நான் ஷூட் பண்ணேன் இல்லையா, ஸோ அதனால வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அவன் மேலே அடி வந்திருக்கு. அப்படியே ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்காங்க ஐஸ் மேலே. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, வீடியோ வேணால் கொஞ்சம் முன்னாடி பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்வயின்னு மேலே போயிட்டான். இவன் என்ன அந்தரத்தில் நிற்கிறாப்புல, சிலையாயிட்டு இருக்கான் நேடா, என்னடா இவன் சிலையாயிட்டு இருக்கா, என்ன நடக்குது இந்த ஏஆர்கேலேன்னு தெரியல கைஸ். அந்த பூச்சி பறக்கவும் மாட்டேங்குது, உட்காரவும் மாட்டேங்குது, அப்படியே சிலையாயிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு போவோம். பிரான்டோ, நம்ம பிரானோட்டோ இருக்காப்புல. ஸோ இந்த பரண்டோவை வந்து நம்ம போட்டு தள்ள முடியுதா, பேச்சு பேச்சு எல்லாம் கலம் கலம் கலம்பு, நம்ம வந்து பெரிய லெவல் டைனோசர் தான் இனிமேல் ஷார்ட்கன் யூஸ் பண்ணி போட்டு தள்ளலாம். ஸோ ஓகே, இந்த பிரான்டோவை பக்கத்தில் போய் போட்டு போடலாம். எந்த அளவுக்கு ஹெல்த் ரேஞ்ச் குறையோங்கிறது நம்மளால ஈஸியாக கண்டிக்க முடியுது. அங்கே பாருங்க இஸ் 400 600, ஓ மை காட், இப்போ புரியுதா கைஸ் நம்மளோட ஷார்ட்கன்னோட பவர் என்னென்னு. 600 400, அதுவும் ரொம்ப பக்கத்தில் இருந்து சுட்டோன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து அட்டாக் வருது, டேமேஜ் உழுது. ஸோ வாகு வினா, எது கழுத்தா இல்லை பாம்பானே தெரியலையே. இங்கே பாருங்க கைஸ், இங்கே இருக்குது மூஞ்சி அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ், கழுத்தே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கழுத்தையும் இந்த வாலியும் சேர்த்து வச்சோம்னு வச்சிங்களேன், அனகொண்டா தான் கைஸ். டைட்டோன பாம்பாலாம் இதுக்கிட்ட பிச்சடிக்கணும், அந்தளவுக்கு வந்து பயங்கரமான பெருசாக இருக்கும், வேறு லெவலில் பெரிய பாம்பாக இருந்திருக்கும். ஸோ பாம்பு தான் கைஸ், அது பயங்கரமாக பாம்பு, நடுவில் மட்டும் கொஞ்சம் உடம்பு வந்துட்டுருக்கு, இல்லைனா சரியான பயங்கரமான பெரிய பாம்பாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு ஒரு டீரெக்ஸ் மட்டன் இருக்காப்புல. ஸோ நம்மளை பார்த்துட்டானா இல்லை தெரியல, யா கைஸ் நம்மளை பார்த்துட்டா நம்மளால தான் வரா. ஸோ போடு. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருந்து நான் ஷூட் பண்ணேன், ஆனால் அந்த ஷூட் பண்ணுறது ஒன்று கூட அது மேலே போய் விழலை. ஸோ ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம ஷார்ட்கன் யூஸ் பண்ணி பக்கத்தில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஐயோ ராப்டர் வேறு இங்கே நிற்குது, இது வேறு மேலே உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். என்னடா இது, ஏய் நான் சுட்ட டீரெக்ஸை வச்சு நீ வந்து இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கியா, விடமாட்டேன்டா. ஸோ நம்ம டீரெக்ஸை போட்டதில் தான் அந்த டீரெக்ஸ், என்ன இது, இது வேறு நம்மளை அடிக்க வருது கைஸ். ஏய் நீ எல்லாம் என்னோடய லிஸ்ட்லேயே இல்லையடா, நீ ஏன்டா என்னை அடிக்க வந்துட்டுருக்க. ஓகே, ஸோ நம்மளை அடிக்க வந்தவனை எவனையும் நம்ம சும்மா விடக்கூடாது. டோயி டி கூராஸ். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஒளிஞ்சிக்கிட்டான் பையன், இந்த டேட்டில் வந்து ஒளிஞ்சிக்குமே அந்த மாதிரி வந்து அதோட ஓட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஐசிவன். ஸோ என்ன தைரியம் இருந்தால் நம்ம வரும்போது போடு. ஸோ ஷார்ட்கனில் ஆக்சுவலாக நம்ம ஒரு 4 வாட்டி ஷூட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் அது காலியாக இருக்குது, மேபி அதோட செல்லுக்குள்ளே இருந்தால் அது கூட டேமேஜ் அந்தளவுக்கு விளாட்டு போல இருக்கு. வா, சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அந்த டைனோ. ஸோ டைனோவா என்னன்னே தெரியல, அது டேம் பண்ண முடியுமானும் தெரியல, போக போக நம்ம வந்து அதை டேம் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் டெரி வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. இது நம்மளோட டெரி கிடையாது கைஸ், இது வந்து நம்ம காட்டுக்குள்ளே இருக்க வேற ஒரு டெரி, இதை வந்து நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெரி கொஞ்சம் பயங்கரமான டைனோசர்னு சொல்லலாம், ஏன்னா செம ஃபாஸ்ட்டாக வருது, பயங்கரமாக அட்டாக்கும் பண்ணுது. ஸோ ஒரு டில்லோபோசாரஸை செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு ஷூட்டிங்கை போட்டோம், அங்கே பாருங்க கைஸ் அடித்து தம்சம் பண்ணிட்டு வருது பாருங்க. ஸோ மறுபடியும் நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து 2 வாட்டி ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன், ஒரு 600 கிட்ட குறைஞ்சிது அதோட ஹெல்த் ரேஞ்சு. ஆக்சுவலாக அதோட ஹெல்த் ரேஞ்ச் வந்து ஒரு 1000 கிட்ட இருந்தது, நம்ம 2 வாட்டி ஷூட் பண்ணதில் ஒரு 600 கிட்ட குறைஞ்சிது. ஸோ ஆனால் நம்மளோட ஹெல்த் ரேஞ்சும் ஒரே ஒரு அடி தான் அடிச்சு கைஸ், ஒரே ஒரு அடி தான் அடிச்சுது. நம்மளோட ஹெல்த் ரேஞ்சில் வந்து ஒரு 10% கிட்ட கம்மி ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இன்னொரு தெரியை பார்த்தா, இந்த தெரியை ஒன்று போட்டுதெல்லாம் ஐயோ இந்த தெரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளை ஷூட் பண்ணிச்சு கைஸ். ஓ மை காட், அங்கே பாருங்களேன் வேறு லெவலில் நம்மளை போட்டு தள்ளிச்சு. ஸோ இந்த தெரியோட இன்வென்ட்ரிக்குள்ளே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கு. ஸோ நம்மளோட ஹெல்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு 10% கீழே கம்மியாக இருக்கிறது தெரியும். ஸோ ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபெரோசஸான ஒரு கிரியேச்சர்னு கூட சொல்லலாம் இந்த தெரிசினோசாரஸு. ஸோ நம்ம நல்லவேல ஒரு டேம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆனால் என்னடா இது, நம்ம சித்தி நார்மர் எங்கடா போச்சு, சித்தி நார்மரோட பிளே இதை காணுமே கைஸ், இப்படி வந்து மேலே எதுவும் இல்லாமல் நிற்க வச்சிட்டானுங்களே. ஸோ நம்மளோட சிட்டின் ஆர்மர் மற்ற ஆர்மர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாஸ்டர் கிராஃப்ட் ஜானி மேனில் செஞ்சு
நம்ம செஸ்ட் பிளேட்டை மட்டும் நம்ம வந்து என்கிராமில் செஞ்சதால் அது ஒரு அடி தான் அடிச்சுது, அதுலேயே நம்மளோட என்கிராமில் செஞ்ச செஸ்ட் பிளேட்டு காலி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்மித்தியில் ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, ஸோ ஓகே, அப்போ வந்து இதோட டேமேஜ் லெவலையும் நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. தெரிசனோ சாரஸ் கிட்டே போய் நம்ம நின்னோன்னா நம்ம சிட்டி நார்மலாக தம்சம் பண்ணிட்டோம் மட்டும் புரியுது. வியூவில் பார்க்கும்போது நம்மளோட சிட்டி நார்மலோட கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரெட் கலரில் வந்து ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு காஸ்டியூம் மாதிரியே இருக்க மாதிரி இருக்குது. மண்டலில் இருக்க ஹெல்மெட்டு தான் கொஞ்சம் நல்லா இல்லை, மற்றபடி ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான காஸ்டியூம் மாதிரி இருக்குது. ஸோ ஆர்மரும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஆர்மராக தான் இருக்குது. ஸோ தட்ஸ் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.